நான் தாலி கட்ட பொண்டாட்டி என்னை டீலில் விட்டுட்டாளே, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அவ என்னை டைவர்ஸ் பண்ணிடுவாளன்னு பயமா இருக்கு. மாமா வந்துட்டியா? மாமா என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க மாமா? டைவர்ஸா? ஜிலு, விட்ட இடத்துல இருந்து கரெக்டா ஆரம்பிக்கிறேன். கடைசி வார்த்தை மட்டும் காதல் வாங்கிட்டு பேசாத ஜிலு. நீங்க பேசாதீங்க மாமா. உங்களுக்காகிட்டேன் கொஞ்சம் என்ன பஜ்ஜி செஞ்சது, பூப்பழம் வாங்குறது, மேங்கோ ஷேக் சாப்பிட்டல, அதுக்கெல்லாம் சேர்த்து 1000 ரூபாய் குடிய பணத்தை. பணம் தானே வேணும் உனக்கு? இந்த கர்ணா என்ன பண்ற? வா சாப்பிடு. இருக்கட்டும் பா, பரவாயில்ல எடுத்துங்க. தம்பி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அருமையான சாப்பாடு சாப்பிட்டிருக்கேன். என் மருமக அவசரத்துல செஞ்சிருந்தாலும் ரொம்ப பிரமாதமா சமையல் செஞ்சிருக்கா. மனசுல சந்தோஷம் இருந்தா கை மனம் தானாவே கூடும்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாது இல்ல? வாஸ்து வந்தான். நீங்களும் சாப்பிடுங்க தம்பி. இருக்கட்டும் அக்கா, உங்க மாப்பிள்ள இன்னும் வரல, அவரை தேடிட்டு போன உங்க பொண்ணையும் காணும். ரெண்டு பேரும் ஏதாவது கோயிச்சுக்கிட்டாங்களான்னு எனக்கு கவலையா இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது தம்பி. எங்க மாப்பிள்ள கொஞ்சம் தடாலடியா பேசுவார தவிர அடிப்படையில அவர் கோமாளி மாதிரி. சூப்பரத்த நான் கோமாளிதான். அப்பூனு, பைத்தியக்காரன், லூசு, மாங்காய் மடையன், இன்னும் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அப்படித்தானே ஆயிட்டேன். நீங்க இங்க பாக்கு வெத்தலை மாத்துறது தெரியாம நான் இங்க தேவடு காத்துட்டு இருந்தேன் பாருங்க, சந்தேகமே வேணாம், நான் கோமாளிதான். பாத்தீங்களா, வந்து அரை மணி நேரம் ஆச்சு, இப்பதான் வாங்கன்னு கூப்பிடுறாரு. அதுவும் பரவாயில்ல. மாப்பிள்ள தப்பா எடுத்துக்க கூடாது. லட்சுமியோட விருப்பத்துக்கு மாறா செஞ்சா அது சரியா வராதுன்னு தோணுச்சு. அதான்
நீங்க செஞ்சதுல தப்பே இல்லை. நீங்க முதல்ல என்கிட்ட சொல்லாம செஞ்சீங்க பாருங்க, அதான் தப்பு. அது கூட சின்ன தப்பு தான். கள்ளா சாதிச்சிட்ட. கட்டினா சக்தியைத்தான் கட்டுவேன்னு பிடிவாதமா இருந்து அத்தையோட சம்மதத்தோடவே சாதிச்சிட்டேன். கை விடுமச்சா, கங்கிராட்ஸ். அதாவது கிடைக்கிறது ஏத்துக்கிறது எங்க பாலிசி, நினைச்சதை அடையிறது உன் பாலிசி. எப்படியோ நீ நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம். மாமா என்ன மாமா? அப்புறம் சாப்பாடெல்லாம் பரமா நடந்துட்டு இருக்கு, வாசனை தூக்குது. உங்க ரெண்டு பேரும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். முதல்ல நீங்க வந்து சாப்பிடுங்க. அக்கா இலை போடுங்க. இருக்கட்டும், அங்கேயே வேணும் வேணுங்கிற அளவுக்கு கொடுத்து அமைச்சிருக்காங்க. சரி அதை விடுங்க, இப்போ நம்ம பேச வேண்டியது பேசி முடிச்சிருவோம். என்னது மாமாக்கு அதிர்ச்சியில நட்டுக்கிட்டு கிளம்பிருச்சா? சான்ஸே இல்ல, சகல ஏதோ சதி வளப்புன்றாரு நினைக்கிறேன். ஓ இருக்கும் இருக்கும், நீங்க எதுக்கும் அவர் என்ன பேசினாலும் எதிராவே பேசுங்க, அப்பதான் சபையில நமக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கும். இல்லைன்னா மன்மத ராஜாவை கூஜை தூக்கி விட்டுருவாங்க. இப்போ என்ன குட்டையை குழப்பணுங்கிற ரைட் அண்ட் சி மன்மத இப்போ எப்படி விசாம்ப வீசுறான்னு பாரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உட்காருங்கத்த. பரவாயில்ல, அட உட்காருங்கத்த. சிவனேசன் சார் நீங்க நிற்கிறீங்க, உட்காருங்க. மச்சான் சேர போடு. இல்லை வா உட்காரு. அப்புறம் கல்யாணத்தை யார் நடத்த போறோம், எப்படி நடத்த போறோங்கிறத பேசி முடிச்சிருது நல்லது. என்ன மாப்பிள்ள இது, நம்ம லட்சுமியோட கல்யாணத்தை நாம தான் நடத்தணும், அதுதானே நமக்கு சந்தோஷம். ஆமா அதத்தான் சொல்ல வந்தேன். அட என்ன சாகல, நீங்க அத்தை தான் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்காங்க, நீங்களும் ஒத்து ஊதிட்டு இருக்கீங்க. பொண்ணு வீட்டுல கல்யாணம் பண்றதானே நம்ம ஊர் வழக்கம். சகல ஊர் உலகம் இருக்கட்டும், முதல்ல நம்ம கதையை நம்ம பார்ப்போம். ஏதோ இருக்கப்பட்டவங்கன்னா பரவாயில்ல, ஸ்டார் ஹோட்டல்ல கல்யாணத்தை வச்சுட்டு சந்திர மண்டலத்துல ரிசப்ஷன் வச்சுக்குவாங்க. ஆனா நம்ம சிவனேசன் சார் படாத பாடுபட்டு இப்பதான் இந்த பங்களாவே கட்டி முடிச்சிருக்காரு, அதுக்கே அவர் தாவு தீர்ந்திருக்கும். இப்ப கல்யாண செலவு சேர்ந்துருச்சுன்னா அவர் நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசி. அத பொண்ணு லவ் பண்றதுக்கு முன்னே யோசிச்சிருக்கணும் சகல. நான் என்ன சொல்றேன்னா, மாப்பிள பொண்ணு வீடு தேடி வந்து கன்னியாதானம் பண்ணி கல்யாணத்தை பண்ணி கூட்டு போறதானே பொண்ணு வீட்டுக்கு கவரும். சகல நீங்க சொல்ற மாதிரி மாப்பிள வீட்டுல கல்யாணத்தை வச்சா தப்பாயிருங்க. நாளைக்கே ஒரு பிரச்சனை வந்தா பையன் நீ தானே வீடு தேடி வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னு நாக்கு மேல பல்ல போட்டு பேசிடக்கூடாதுல்ல, அதுக்காக சொன்னேன். மாமா நான் இப்படிலாம் பேசுறவன் இல்ல. நீ இப்படிலாம் பேச மாட்டேன்னு தெரியும் மச்சான், ஆனா இப்ப பேசாம இரு. பாருங்க இது விவாதிக்க வேண்டிய விஷயமே கிடையாது, இது என் பொண்ணோட கல்யாணம், எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு நான் சிறப்பா நடத்துவேன். இதோட இந்த பேச்ச விட்டுருங்க. சூப்பருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஜெயிச்சிட்டீங்க. சரி அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் பொண்ணுக்கு நகனட்டு என்ன பட போறேன்னு சொன்னீங்கன்னா எதுக்கு கேக்குறேன்னா, அப்படி ஏதாவது அபிப்பிராயம் வச்சிருந்தீங்கன்னா அதை வேணாம் சொல்லத்தான் வந்தேன். என்ன மாமா சொல்றீங்க, புரியுற மாதிரி சொல்லுங்க மாமா. உனக்கே புரியல எப்படி சொல்லு. இப்போ நம்ம வீட்டில் எக்கச்சக்கமா நீ நகை வச்சிருக்க, ஆனா எல்லாத்தையும் விட பெரிய நகை நீ தானே. அந்த மாதிரி நாளைக்கு லட்சுமி உன் பொண்டாட்டி பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க. இது நல்லா இருக்கே, அதுக்காக நகையே போடாம கல்யாணம் பண்ணுவாங்களா? என் கல்யாணத்துக்கு எங்க அம்மா 40 சவரன் நகை போட்டாங்க, எனக்கு கூட தான் 40 பவுன் நகை போட்டாங்க. 40 ஒரு 4-5 பழுதானா கூட ஒரு 35 பவுன் போட்டா தானே பொண்ணுக்கு நல்லா இருக்கும் எனக்கு தோணுச்சு. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்ணுக்கு என்ன செஞ்சீங்கன்னு நாளைக்கு 4 பேர் உங்களைதான் கேட்பாங்க. மத்தபடி உங்க பொண்ணு கொண்டு வரது வச்சோன்னும் எங்க வீட்டுல அடுப்பெரிய போறது இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சுகுணா பேசாமரு. தம்பி சக்தி கட்டின புடவையோடு வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். அது சரி, கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் மருமகளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி ஆடுறியம்மா? இத பாருமா, ஆள போறது அவ, அனுப்ப போறது அவரு, அவரே குடுக்கறேன்னா கூட நீ குறுக்க வந்து தடுத்துற போல் இருக்க. அக்கா எல்லாரும் எவ்வளவு நகையை எதிர்பார்க்கறாங்களோ அதை ஒட்டி என்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நான் செஞ்சிடறேன். சரி அது உங்க விருப்பம், அதுக்கு மேல நாங்க என்ன சொல்றது? அப்புறம் இந்த கட்டில் பீரோ பாத்திரம் பண்றோம் இதெல்லாம் நீங்களே செஞ்சிருவீங்க, நாங்க அதை பத்தி எல்லாம் பேச போறது இல்லை. ஆனா
மெயின் மேட்டர் ஒன்று இருக்கு. நீங்க பத்திரிக்கை அடிக்கிறது கிராண்டா பெருசா பந்தாவை அடிப்பீங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா முறன்னு ஒன்று இருக்கு, நாங்களும் பத்திரிக்கை அடிச்சாகணும். உங்க சைடு சொந்தக்காரங்க எத்தனை பேர் வருவாங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கல்ல. இதை பாருங்க, என் சைடு சொல்லிக்கிற அளவுக்கு சொந்த பந்தம் எல்லாம் யாரும் கிடையாது. எனக்கு எல்லாம் என் அக்கா தான். அப்ப அவங்களுக்கு ஐ மீன் அவங்க ஹஸ்பண்டு அவங்க ஹஸ்பண்டோட சொந்தக்காரங்க அதெல்லாம் கேட்டேன். என் வீட்டுக்காரு என்னையும் என் பொண்ணையும் விட்டுட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. என்னமோ எங்களுக்குள்ள ஒத்து வரல. அவர் குடிப்பாரு, அது எனக்கு பிடிக்கல. தினமும் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அது என் பொண்ணோட எதிர்காலத்துக்கு நல்லதில்லைன்னு நினைச்சேன். அவன் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் அவர் வீட்டை விட்டு போகும்போது சமாதானப்படுத்தி கூப்பிடணும்னு எனக்கு தோணலை. இப்போ மணலில் ஏதோ ஃபேக்டரியில் வேலை பார்க்கறதா கேள்விப்பட்டேன். என்ன ஏதுன்னு விவரம் தெரியல, நான் தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படலை. சிவனேசன் சாருக்கு ஒய்ஃப் இல்லை, உங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, எல்லாம் ஹாஃப் ஃபேமிலின்னு சொல்லுங்க பரவாயில்ல. ஜாதி விட்டு ஜாதி பொண்ணு எடுக்கிறதுனால எங்கள் பக்கமும் அதிகமாக யாரும் வரமாட்டாங்க. பத்திரிக்கை அடிச்சு மண்டபத்துக்காக அலையாம சிம்பிளா ஏதாவது ஒரு கோயில கல்யாணத்தை முடிச்சிருவோம். இல்ல மாப்பிள, எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள, அவன் கல்யாணத்தை சிறப்பா பண்ணணும். எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுப்போம். ஜாதி ஜனம் வரலனாலும் தெருக்காரங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க இவங்கெல்லாம் வருவாங்க, அது போதும். அதனால பெரிய மண்டபமா பார்த்து இவன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும், அதை மட்டும் மாத்திராதீங்க. அத்தையே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல அப்பீலே இல்ல. இந்த பாருங்க, நீங்க கல்யாணத்தை ஜோரா நடத்திருங்க. நிச்சயமாங்க, நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னா அது என் பிள்ளைங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறது தான். நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி சக்தி கல்யாணத்தை நிச்சயமாக சிறப்பாக நடத்திடுவேன். சரி தம்பி, நேரமாகுது, நாங்கள் கிளம்புறோம். சரிங்க அக்கா, போயிட்டு வரேன். மருமகள் வரேங்க. வாங்க வரேன். வரேன் மாமா, வாங்க வர சக்தி. என்னங்க நைட்டுக்கு என்ன சமைக்கட்டும்? பிரியா இப்ப வந்துருவாள்ல, அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய், அதையே சாப்பிடுற. அவதான் நினைக்கிறேன். நேத்து காலையில வந்தமா. சரி, நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கமா. ஏன்பா, நேத்தே நீங்க வரேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருந்தா நான் டூரை கேன்சல் பண்ணிட்டாவது வந்திருப்பேன். நீ ஃப்ரெண்ட்ஸ்களோட டூர் போயிருக்க, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்டா? போங்கப்பா, உங்களை விட எனக்கு ஃப்ரெண்ட்ஸா முக்கியம். எப்பயாவது ஒரு நாள் வரீங்க, அந்த நேரத்துல நான் உங்களோட இருக்கணும் தானே நினைப்பேன். சரிடா, அடுத்த வாட்டி வரதுக்கு முன்னாடி உனக்கு நான் ஃபோன் பண்ணிடுறேன், சரியா? ஓகே. சரி, நீங்க ரெண்டு பேரும் இங்க வாங்க. வந்து இங்க உட்காருங்க. உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். உட்காருங்க. உட்காருங்கம்மா. இங்க வந்துடுறேன். உங்க அப்பா எப்பவாவது வராரு, அவருக்கு காஸ்ட்லியான ஜர்கினா? இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிறீங்களே. அப்பானா எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஆனா ஏன்பா நீங்க என்ன நாலு மாசமா பாக்கவே வரல? உங்களுக்காக நான் என்னெல்லாம் gift வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா? Father's Day-க்கு greetings வாங்கினேன். ஆனா உங்களுக்கு எந்த address காணப்படுதுன்னு தெரியாம விட்டுட்டேன். அப்புறம் உங்க birthday கூட ஒரு gift வாங்கினேன். நீங்க வருவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க வரவே இல்ல டாடி.
I miss you, Daddy. Sorry, da. நீ என்னடானா அப்பா அப்பான்னு உயிரே விடுற. ஆனா இவரு இந்த வீட்டுக்கு விருந்தாளி மாதிரி வந்துட்டு போறாரு. எனக்குதான் நான் இவருக்கு பொண்டாட்டினும் நீ இவரோட பொண்ணுனும் தெருவுல தலை நிமிந்து நடக்க போறோமோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். கவிதா, இதெல்லாம் இப்ப தேவையா? இப்பதான் குழந்தை ஊர்ல இருந்து வந்திருக்கு. இத பாரு, முதல்ல போய் சமைக்கிற வேலை பாரு. ரெடி பண்ண, ரெடி பண்ண. இத மேல கொண்டு போய் வைங்க. அம்மாடி போய் குளிச்சிட்டு வா, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா நீங்க தான் சார். என்ன பார்த்து என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்க? பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க, ஆனா பண்றதெல்லாம் அப்படி தெரியலையே. ஆம்பளை இல்லாத வீட்ல உங்களுக்கு என்ன சார் வேலை? எதுக்கு கலடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னை தவிர வேறு யாருக்கும் எவ்வளோ கிரியேட்டிவான ஐடியா வரும்? ஹலோ.